வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ரெசிபி சேனல். நம்ம இன்னைக்கு வந்து சின்ன உருளைக்கிழங்கு போட்டு பொட்டேட்டோ மசாலா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ மசாலாலாம் போட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டையில் 2 பட்டை. இது பொரிஞ்சு வரட்டும். மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுடலாம். இதில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு உளுந்து போட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து சப்பாத்திக்கு சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துடலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் ப்ரௌன் கலராகட்டும் வந்தாச்சு. இதை நம்ம மசாலாலாம் போட்டுடலாம். இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் போக கலரி விட்டுடலாம். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுடலாம். 1 பெரிய சைஸ் குடமிளகாய் எடுத்து அதை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது நம்ம எடுத்து வச்சுருந்தா உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா கலரி கொடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்குலாம் நல்லா மசாலா பண்ணுற மாதிரி கலரி கொடுத்தாச்சு. இதில் நாம் இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா கொதிக்க வச்சு இதை நல்லா நம்ம வத்த வைக்கணும். தண்ணியெலாம் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி வற்றுற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வற்றி வந்திருக்கு. சப்பாத்திக்கு நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். சாதத்துக்கு நம்ம சைடிஷாட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ்டாகி வரட்டும், நம்ம அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் பதம் வந்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டுடலாம், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். நல்லா இப்போ இதை கலரி விட்டுடலாம். இது இப்போ சாதத்துக்கு சைடிஷாட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ரோஸ்ட் பதத்துக்கு வச்சுருக்கேன்.
இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.